ஒரு குகைக்கு நான் நிற்கிறேன். தெரியுதா மேலே பாருங்க ப்ரோ, நாங்கள் மேலே இருந்து காட்டிட்டு சின்ன சின்ன துளை மாதிரி அதெல்லாம் இதில் இருந்து பார்க்க வடிவாக தெரியுது. எப்படி ஒரு 5 அடி கிட்ட இருக்கும் ப்ரோ? ப்ரோ ஓ, 4 அடி ப்ரோ. 1, 2, 3, 4 பக்கத்துக்கு பாதைகள் மாதிரி இப்போ உதவ உண்டா காட்டுறேன். மரக்குத்தி ஒன்று அந்த பாதைக்குள்ளே இதாண்டி வச்சிருக்கணும். வணக்கம் உறவுகளே, இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்னைக்கு நாங்க குறிப்பா எங்க இருக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தொண்டமனாறு கோயில் இருக்கு தானே, செல்வச்சன்னதி ஆலயம். அந்த ஆலயத்துல இருந்து கொஞ்சம் தூரம் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். குறிப்பா இந்த இடத்துக்கு வந்தது என்ன நோக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துல ஒரு குகை இருக்கு, அதாவது வந்து நிலத்துக்கு கீழே ஒரு சுரங்கம் மாதிரி போற குகை இருக்கு. அது தொடர்பான விஷயங்களை தான் நாங்க இந்த காணொலியில பார்க்க போறோம். குறிப்பா வந்து இந்த காணொலி நான் ஏற்கனவே முதல் ஒரு சேனல் வச்சுருந்தேன், அதோட இந்த சேனலின் ஆரம்பத்துலேயும் போட்டேன் நான். அது அவ்வளோத்துக்கு ரீச் ஆகையில் அந்த வீடியோஸும் நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து புதுசாக கான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கணும், அவைக்கு இந்த இடத்த காட்டுறதுன்ற நோக்கத்தில் நான் வந்திருக்கேன். பக்கத்தில் தினுஸ் வந்திருக்கார், தினுஸ் வ்ளாக்ஸ்ன்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கார். நாங்கள் ரெண்டு பேரும் தான் இந்த இடத்துக்கு உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இதில் ஒரு புளிய மரம் இருக்குது தானே, இதோடு இந்த குகை இருக்குது பாருங்கோ. இந்த குகைக்கு கீழே இப்போ நான் நிற்கிற இடம் வந்து தரமட்டம், அதிலேருந்து கீழே இருக்குது. போகிறதுக்கான பாதையெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது, நாங்கள் ரங்கி போகலாம். மிக அருமையாக இருக்க போது இது வந்து ஒரு புளிய மரம் பாருங்கோ, அதுக்குள்ளேயெல்லாம் குகை மாதிரி போகுது. 5-6 பாதைகள் வந்து போகுதுன்றெல்லாம் சொல்லியிருக்கணும். மேற்கொண்டு இந்த ஊரில் உள்ள கிராமவாசிகள்கிட்டையும் போய் இது தொடர்பான விஷயங்களை அறிஞ்சு கொள்வோம். அங்கால பாருங்கள், புயல தோட்டங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் நடந்து வந்த பாதை இதுதான். வர்ற பாதை எல்லாமே பாறைகள், இந்த இடத்த பார்த்தீங்கன்றாலே தெரியும் பாறைகள் தான் இருக்குது. ஒரு குன்று மாதிரி அமைப்பில் இருக்குது. ஒவ்வொன்றை ஒன்றா சுற்றி பார்ப்போம். தினுஷ், எப்படி இருக்கு அந்த அனுபவம்? யாழ்ப்பாணத்துல எப்படி இருக்குமென்னு நினைச்சீங்களா? நினைக்கவே இல்லை. ஏன்னா யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இப்படியான விஷயங்கள் இருக்காது அதுதான். ஆனால் உண்மையிலேயே இப்படியான விஷயங்கள் இருக்குது. இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. கீரிமலையிலேயும் இன்னொரு குகை இருக்குன்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருந்தாங்க. அது வந்து கீரிமலையில் அந்த மஹிந்த ராஜபக்ஷன் மாளிகை இருக்குது தானே, அதுக்கிட்ட இன்னொரு குகை இருக்குதான். அதுவும் வந்து அண்மை காலத்தில் அதெல்லாம் இந்த பகுதிகள் எல்லாம் திறந்து விட்டுட்டு பண்ண நாங்கள் போய் அதையும் நாங்கள் ஒரு காணொலி எடுத்து கட்டாயம் போடுவோம். வாங்க இப்போ உள்ளுக்கு போய் என்ன மாதிரி இருக்குன்ற விஷயங்களை பார்ப்போம். தொண்டைமானாறு செல்வச்சன்னதி கோயிலேருந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டரில் இருக்குது. நான் இந்த இடத்துக்கு வரதுக்கான மேப் வந்து கீழே போட்டு வரேன் டிஸ்கிரிப்ஷனில். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கல்லுகள் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னே நாங்கள் வரைக்கும் இந்த இடத்துலையும் பெரிய அளவான கல்லுகளை பார்க்கல. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நடந்து போகிற இடத்துல அதிக அளவான கல்லுகள் வருது. அந்த புளிய மரம் இருக்குது தானே, அது ஒரு புளிய மரம். அந்த புளிய மரத்தோடு தான் இந்த குகைன்ற அந்த பெரிய ஒரு துவாரம் மாதிரி இருக்குது. நாங்கள் மேலேருந்து பார்க்கலாம். போகிற இடங்களெல்லாம் இப்படி செடிகள் எல்லாம் வளர்ந்துருக்கு. அந்த இடத்த பாருங்கோ, அதுக்குள்ள ஒரு வாசல் மாதிரி வருது. போன மரம் நான் வந்தேன், நான் வரையக்கில்ல ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் சேனலில் பார்க்கலாம். அந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்க ஒரு ஐயா வந்தவர், அந்த ஐயா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயா. அவர் தான் சொன்ன விஷயம் என்னென்னா, அந்த நாளையால் அவர் வந்து அந்த குகையை அந்த பாதைகளால் இறங்கி இந்த முடிவிடத்து களவழியால் வந்தவராம்னு சொன்னவர். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பாதை கொண்டு வருது, அது அந்த பிரதேசம். ரைட் ரைட், உள்ளால போக தான் தெரியும் அந்த பிரதேசம். இந்த இது அவர் ஜாயின் ஆகுறாரு, அதனால வரலாம் வழியில். நாங்க முதல்ல இந்த ராமி பிரச்சனை இருந்தனால இங்க இது இதெல்லாம் அந்த பெரிய வழி உள்ளு அதாவது போட்டை இல்லை தெரியாது. ஓ, நாங்கள் இதனால வந்தனால இது வந்து அந்த பாதையோட ஜாயின் ஆகுது. ஐயா சொல்ற என்னண்டா, இந்த இடத்துக்குள்ளால இப்போ நாங்கள் போன குகைக்குள்ள ஒரு பாதை வந்து இதுக்குள்ளால வெளியே வருது அந்த மாதிரி சொல்ற. மேடம் இது வந்து ஒவ்வொரு இடத்தையும் போறன மாதிரி எல்லாம் கதைக்கணும் இல்லை? ஒன்று கேகேசுக்கா தொடர்புன்றாங்க. கடல் வழியாது அழைச்சிட்டாங்க. இப்போ போகிற இடமெல்லாம் பாருங்க, சின்ன சின்ன குகைகள் மாதிரி எல்லாம் தெரியும். அதாவது வந்து நாங்கள் மேலே இருந்து கீழே என்ன இருக்குன்றத பார்க்கலாம். சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கு, இங்கே பாருங்க தெரியுதா? அப்படி துவாரங்கள் நாங்கள் போகிற இடங்கள்லேயே இருக்குது. இப்படி ஒரு பெரிய துவாரம் ஒன்றுக்குள்ளாலாம் நாங்கள் இப்போ ரங்கி போக போகிறோம். அது அந்த புளிய மரத்து அருகோடு இருக்குது.
போகிற இடமெல்லாமே அப்படி தந்த இந்த துவாரத்துக்கிடையில் ஒரு தாவரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்குது. இந்தியாவில் போக போக அந்த துவாரங்களோட அளவு வந்து பெருசாக வந்து கொண்டே இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் யாழ்ப்பாணத்தில் எப்படி ஒரு இடம் இருக்குன்றது முந்தி யாருக்குமே தெரியாது, இப்போ இப்போ எல்லாருக்குமே தெரியும். இதில் பாருங்கள், இப்போ ஒரு துவாரத்தை காட்டுறேன் பாருங்கோ, உள்ள கேமரா விட்டு காட்டுறேன். இதானது இப்படி அங்காளங்காலையெல்லாம் கிடக்குது. இந்த அதுலையெல்லாம் நான் போனேன்னா அதில் விழுகிற அளவுக்கெல்லாம் சின்ன சின்ன துளைகள் இருக்குது. இதில் நாங்கள் இப்படி எங்கால தாண்டி வந்தோம்னா இதில் ஒரு புளிய மரம் இருக்குது. இந்த புளிய மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஆள் போகிற அளவுக்கான ஒரு ஆள் இல்லை ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் கீழே போகலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு துளை இருக்குது. இதுக்குள்ளால நாங்கள் போகணும். இங்கால வந்து பாருங்கள், ஒரு புளிய மரம், புளியங்காயெல்லாம் காய்ச்சி கிடக்கு. இந்த புளிய மரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த குகைண்ட அடிப்பாகம் இருக்குது தானே, அதாவது நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து தரமட்டம். அந்த தரமட்டத்துலேருந்து கீழே தான் அங்கே குகைக்கு இறங்கி போகணும் அந்த துவாரத்து கூடாக. அந்த அடி மரத்தில் அடி இடத்துலேருந்து இந்த புளிய மரம் வளர்ந்துருக்கு பாருங்க. இஞ்சாலையெல்லாம் புளியங்காயிலெல்லாம் விழுந்து கிடக்கு. இங்கே சரி, இப்போ நாங்கள் இந்த பாதையால் ரங்கி கீழே போவோம். என்னத்தின்னு ரெடியா? ரெடி. எனக்கு இந்த புளிய மரத்தை பார்த்தா ஆசையாக இருக்குது. முதல் தடவை வரை கதிலி எல்லாம் அந்த ஊஞ்சல் எல்லாம் கட்டியிருந்தத படியங்கள் எல்லாம் வந்து நின்றவங்க வீடியோலாம் எடுத்துட்டு அந்த ஊஞ்சலுக்குலேருந்து அது அந்த ஏன மாதிரி இருக்குன்னு தெரியுமா, மரத்தில் ரெண்டு பக்கம் சேலையால் சீலையால் கட்டியிருந்தவங்க. சரி வாங்க போவோம். யார் ஃபஸ்ட்டாக போகிறது? அதான் ஏற்கனவே வந்த இந்த நேரத்தில் என்ன போக சொல்கிற பினுஷ் போய் பார்ப்போமேனே. அப்பா எப்படி இருக்க போகிறீங்க? இப்படிதான் கவனம் போங்க, இல்லைன்னா நான் கேமரா பிடிக்கிற மேலே இருந்து நீங்கள் ரைட் ஓகே கீழே போய்ட்டு அப்படியே வாங்கிடுங்க. இப்போ தலைவர் இறங்க போகிறாரு, பாப்பா எப்படி இறங்குறாருன்னு. ப்ரோ கவனம் ப்ரோ, சைடில் வந்து கூறு கூறாக இருக்குது பாருங்கள், அந்த சுண்ணாம்பு கல் எல்லாமே. பெண்களோ மற்றது வயசு போனாக்களோ இங்கே வர்றது தவிர்த்து கொள்ளுங்கள். டிஸ்க்ளைமர், வந்தால் மேலே நின்று பார்த்துட்டு போகலாம். ம், நான் வந்து அதாவது தரமட்டம் தான் பாருங்க, தரமட்டத்திலேருந்து கீழே வந்துட்டேன். என்ன முழுசாக தாக்குற அளவுக்கு இருக்கு. இதுக்குள்ளே இறங்கிட்டோம்டா திருப்பியும் இங்கால இறங்கி போகணும் பாருங்க. பாத தெரியுதா? இப்போ ஒரு குகைக்கு நான் நிற்கிறேன், தெரியுதா மேலே? எப்படி ஒரு 5 அடி கிட்ட இருக்கும் போறப்போ? ஓ, நான் 6 அடி போறோம். நீங்க என்னையே இங்க பாருங்க, உங்களை விட உயரமா இருக்கு. என்ன விட 8 அடி இருக்கும். தினேஷ் ரெடியா? நீங்க அப்படியே கீழே போயிட்டு கேமரா பிடிங்க, நான் ஓகே பாஞ்சி வரேன். தினேஷும் குதிச்சிட்டார். அடுத்தது இன்னொரு கா அப்படி ரங்கினமண்டா. சரி குகை வந்துடும், அதாவது இப்பே குகை தான் பாருங்க. இதுவும் கொஞ்சம் கவனமா இறங்க வேண்டிய இடம். ஓ வந்தாச்சு. இப்போ நாம் அந்த ஆரம்பத்தில் கதைச்ச இடம் மேலே கீழே நிற்கிறேன், வெயிட் பண்ணுங்க. தனியாக வருவீங்களா? ஓகே. இப்போ தினம் சங்குறாரு பாருங்க. இஞ்சி பாருங்க ப்ரோ, நாங்கள் மேலே இருந்து காட்டிட்டு தான் சின்ன சின்ன துளை மாதிரி, அதெல்லாம் இதுலேருந்து பார்க்க வடிவாக தெரியுது. கீழே வாங்க. அப்படி ஒரு பெரிய துளைகளால நாங்கள் இப்போ இறங்கி வந்த நாங்கள். சரி கவனம் ரெடி, அவ்வளவுதான். இப்போ நாங்கள் இறங்கி வந்த பாதை தான் பார்த்துருப்பீங்க. இந்தா இந்த பாதைகளாலாம் இப்போ வந்து நாங்கள் வந்துட்டோம். இப்போ ஒவ்வொன்றா சுற்றி பார்ப்போம். முதலாவது தான் இந்த புளிய மரத்தை காட்டியிருப்பேன் தானே மேலே இருந்து. அந்த புளிய மரத்தை பாருங்கோ, இந்த அடியிலேருந்து ஓங்கி நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இது இருக்கிறதாலான் இப்போ நாங்கள் இந்த நிழலுக்குள்ளே நிற்கிறோம். குறிப்பாக 1, 2, 3, 4 பக்கத்துக்கு பாதைகள் மாதிரி இப்போ உதவுண்டா காட்டுறேன். அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிற்கிறது வந்து கீழே தானே, மேலே பாருங்க, மேலே இருந்து தெரியுது. அதாவது நான் விரைக்கில் காட்டியிருப்பேன் சின்ன சின்ன துளைகள் இருக்குது சொன்னி, அந்த துளைகள்லான் இது. மேலே இருந்த அப்படியே சூரிய ஒளி வருது பாருங்க, நல்ல வடிவாக இருக்குது. இந்த பக்கம் போனவண்டா பாருங்க, ஒரு குகை கீழே போகிறோம். கிட்டத்தட்ட என்ன மூடி இப்படி மேலே மறைச்ச மாதிரி இருக்குது பாருங்க, இப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்குள்ள தேவையற்ற விஷயங்களும் இருக்குது, பியர் போத்தல்கள் அதுகளெல்லாம் கிடக்கு. இஞ்சால பாதை போகுது, முக்கியமாக அதில் வௌவால் தெரியுது பாருங்க.
காட்டுறேன். இந்த அந்த இடத்துல பார்த்தீங்களா, அதில் வௌவால்கள் எல்லாம் தெரியுது. ஒன்று ரெண்டு மூன்று பாதை மாதிரி போகுது, இதுக்களால் போகலாமாம். ஆனால் நாங்கள் இப்போ போகிறது வந்து அவ்வளோத்துக்கு நல்லதாக படையலை. அப்படியே இஞ்சார சுற்றி பார்ப்போம். இப்போ நான் போனது ஒரு முடிவிடம் மாதிரி, இப்படியே இங்கால இன்னொரு முடிவிடம் இருக்குது, அங்காலையும் இன்னொரு இடம் போகுது. போய் பார்ப்போம் இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. யாழ்ப்பாணத்தில் இருக்குது, குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் தொண்டைமானாறு செல்வச்சன்னதி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த இடத்துட லொக்கேஷன். வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைம் ஸ்டோன் கேவ் இன்ஜெஃப்னாண்ட் அடித்தாலே இந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வரும். நீங்கள் லொக்கேஷன் பார்த்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். மேலே பாருங்கள் சுண்ணாம்பு, அந்த படிவங்கள் மற்றது கல் பாறைகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த இடத்த உருவாக்கியிருக்கு. உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதை வந்து ஏன் இன்னும் டூரிசமால் இன்னும் இதை ப்ரொமோட் பண்ணலன்றது உண்மையிலே ஒரு கேள்விக்குறியான விஷயம். இந்த இடங்கள் எல்லாம் ஆக்கள் பார்க்க வந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற ஆக்கள் நம்மளும் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடையக்கூடிய மாதிரி இருக்கும். இஞ்சாலையும் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இதில் ஏற்கனவே புறாக்கள் எல்லாம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பறந்து போயிட்டு என்ன மாதிரி இருக்குதுன்னு வச்சு. இதை பார்க்குறப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த கார்ட்டூனில் இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாருங்க, சிறுத்தை புலி கருஞ்சிறுத்தை அதெல்லாம் அந்த வாழ்ற இடம் மாதிரி இருக்குது. அந்த இடம் குறிப்பாக அப்படி தான் இருக்கு. இதை பாருங்க அப்படியே கரடி குகை மாதிரி இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம், ஆனால் இப்போ வந்து இந்த பகுதியில் உள்ள குடிமக்களுடைய இடமா மாறிடுச்சு. அது சரியா எல்லாம் பாருங்க, எவ்வளோ அந்த தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு, பியர் போத்தல்கள் அதுகள் இதெல்லாம் கிடக்கு. உண்மையிலேயே இந்த இடங்களில் இன்னும் கொஞ்சம் புனர்நிர்மாணம் செஞ்சு நல்ல வடிவாக டூரிசத்தை இந்த இடத்துக்கு கொண்டுடலாம். இந்த இடத்த வந்து புவியியல் படிக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக கூட்டு வந்து காட்டணும். ஏன்னா வந்து அந்த மாதிரியான நில அமைப்புகள் வந்து நிறைய பாடத்தில் இருக்குது, நானும் படிச்சிருக்கேன் புவியியல். அதனால மற்றது இந்த பலாலி காணி விடுவிப்பு இருக்கு தானே, அந்த டைமில் நாங்கள் போன இடத்துல ஒரு கிணறுகளில் வந்து இந்த மரத்தின் வேரெல்லாம் போயிருக்குந்தானே, அப்போ அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோன்னா மண்ணை தோண்டி பார்க்கணும். ஆனால் உண்மையிலேயே அந்த கிணத்தருவோடைய அந்த வேரெல்லாம் போனதும் அடி நுனி வேர் வரைக்குமே ஒரு கிணறோட இருக்குது. அந்த வீடியோலாம் பழைய எங்களோட பழைய வீடியோக்கள் இருக்குது, போய் பாருங்கள். பலாலியில் காணி விடுவிப்பு செஞ்சு 32 வருஷத்துக்கு பிறகு அந்த இடங்களை விட்டுருப்பினம் அது உள்ள இது. சரி நாங்கள் மேலே போய் என்ன விஷயங்களை பார்ப்போம். இந்த மேலே போவீங்க அது 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 ஒரு பெரிய பிரச்சனை. இதுலேருந்து காலை இப்படி வச்சு வந்தோமோ, பாஞ்சு பாஞ்சு ஜாலியாக வந்தோம் இல்லை, பண்ணா இருந்துச்சு. ஆனால் மேலே ஏறி போகும்போது தான் தெரியும் கதை முடிய போகுது. போமா எப்படி போகிறதா, வரும்போது தெரியலையா. வேறுங்க கஷ்டம் தானே, நான் வேறு வழி இல்லை. கவனம் ஷூ போட்டு வந்தால் ஈஸியாக போயிருக்கலாம் போல இருக்குது. நான் சப்பல் போட்டு வந்துட்டு தலைவர் வராப்ல நீங்க ஈஸியா வந்து மேல தலை கவனம். ஓ இதுலயும் சின்ன சின்ன இதுகள் இருக்கு. சரி இப்ப நாங்க மேல ஏற போறோம் அந்த பாதை. ஓகே இதில் இருந்து நீங்கள் ஏறுங்க. நாங்கள் கேமரா பிடிங்க. இப்போ தினுஷ் ஏறுறார். இந்த இடம் தான் பெரிய கஷ்டமான இடம். நான் சொன்னேன்ல பேக்கை மேலே வைங்க, வேண்டாம் நீங்கள் உந்தித்தான் ஏறணும். எதைக்கு பேக்கில் இருக்கிறது எல்லாம் டேமேஜ் ஆகிடும். முள்ளு குத்தும் குத்தும் குத்தும். ஏறுங்க பேக்கை மேலே போட்டுட்டு வருங்க. பேக்கில் ஃபோன் வாங்கிடுது. கவனமாக மேலே தூக்கி வைங்க, வச்சுட்டு வருங்க. வச்சிட்டீங்களா? சரி ஓகே ஓகே. எப்படி போறேன்னு மட்டும் பாருங்க மேல. அப்பா விரைவில் ஈஸியா இருந்தது. ஜாக்கி ஜான் பாத்துக்கிங்களா ப்ரோ? ஜாக்கி ஜான் பாத்துக்கிறேன். இப்போ பாப்பீங்க. ஆ ஓ பயங்கரமா குத்து. இதுக்கு தான் சின்ன பையனா இருக்கணும்ங்கிறது. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆனா உண்மையா பயங்கர கஷ்டம். பெண்கள் மற்றது வயசு போனாக்கள் இதுலேருந்து பார்த்துட்டு போகிறது நல்ல. ரங்குறது ஈஸி, ஆனால் ஏறுறதான் கஷ்டம். காய் என்ன ஆனால் இது டேஸ்டாக இருக்கும் ப்ரோ, கடிச்சு சாப்பிட்றது. நல்லா இருக்கா சாப்பிட்றது ப்ரோ? புளியம்பழம் கேட்டதுக்கு காயை பறித்து கொடுத்து நல்லா இருக்குங்க சாப்பிட்டு பார்ப்போம். காய் தான் சாப்பிட்றது. ஆமாம்யா காய் தான் சாப்பிட்றது. அதான் சொன்னே அப்படியே மேற்கொண்டாங்க. அதில் போகுமா? புயல தோட்டம் எல்லாம் இருக்கு, ஒருக்கா பார்த்துட்டு வருவோம் என்ன.
புளிய மரம். அந்த புளிய மரத்துலேருந்து நாங்கள் இந்த பக்கமாக போகிறோம். அங்கே புயல தோட்டம் எல்லாம் இருக்குது. இங்கால ரெண்டு மூன்று குடிமனைகள் இருக்குது பாருங்க, வீடுகள். அதில் ஒரு மொட்டை பெனை தெரியும் தூரத்தில். அந்த பெனையோட முந்தி போய்க்க ஒரு ஐயா வந்தவர். இந்த ஊர் ஐயா தான். அவர் வந்து வேறு இடங்களையும் காட்டினார். அதான் காட்ட போய் கொண்டிருக்கிறேன். போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல பாருங்கள், யாழ்ப்பாணத்தின் பணப்பயிருன்னு சொல்கிறேன். இந்த புகையில் இல்லை பொயிலேன்னு சொல்லுவோம், அது பயிரிட்டிருக்கணும். அப்படியே குறிப்பிட்ட அளவுக்கு கிடக்கு. இங்கே எல்லாம் ஆடு மாடுகள் இருக்குது. அங்கால கொஞ்சம் கொஞ்சம் விளை நிலங்கள் இருக்குது. அப்படியே மேற்கொண்டு போவோம் பாருங்கள் இவ்வளோத்துக்கு நல்ல வடிவாக வளர்ந்துருக்குன்னு சொல்லி. அங்கால ஒரு கிணறு இருக்குது. நாங்கள் இந்த திசையில் போகணும். இதில் கிணறு ஒன்று கட்டி பார்ப்போம். ஆமாம், பயங்கர ஆழமாக இருக்குது. அதே நேரத்தில் இங்கே செடிகள் மற்ற அரச மரங்கள் அதெல்லாம் வளர்ந்துருக்கு. பறவைகளின் எச்சங்கள் இல்லாட்டிக்கு அதுகள் இருந்து வளரும். இப்படி இஞ்சி பாருங்கள் புறா. பயந்துட்டேன். எப்படி இருக்குது தினேஷ், எப்படி இருக்குது புயல், எப்படி இருக்குது? எனக்கு வடிவா தெரியாது. இந்த இலைக்கு வந்து சத்துக்கள் போகணும்ன்றதுக்காண்டி இந்த மேல் நெட்டை வந்து முறிப்பினும். முறிச்சா கீழே உள்ள இலை வந்து பெருசா வளரும். அப்படி கொஞ்சம் இருக்கு. தோ கிலோமீட்டர் தெரியுமா? தோ கிலோமீட்டர் அது மாதிரி போய்கொண்டே இருக்கிறேன். அதோட குறிப்பாக அந்த குகை இருந்த இடத்துல தெரிஞ்ச கல்லுகள் எல்லாம் இப்படியே இருக்குது. அதாவது அந்த ஐயா முதல் நான் சொல்லியிருப்பேன் தானே, அவர் கூட்டிகிட்டு போய்க்கு சில இடங்களை காட்டினவர். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குகைக்கு கீழே பாதைகள் போகுது தானே, அப்படி ஒரு பாதைன்ற இடப்பகுதியில் நின்று கல்லெல்லாம் போட்டு பார்த்து நாங்கள். பழைய காணொலி இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவில் வந்தமென்றாலும் இப்போ புகையில் தோட்டங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த பழைய இடத்துக்கு வந்துட்டேன். ஒரு வருஷம் ஆகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் அந்த இடங்கள். இப்போ அடைச்சிட்டினும், நாங்கள் கடைசியாக வரைக்கே அடைச்சவன். இப்போ இருந்துச்சுன்னா காட்டுறேன் பாருங்க. அங்கே பார்த்த மாதிரி பாறைகள் தெரியுதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 500-600 மீட்டர் நாங்கள் நடந்து வந்துட்டோம். இதால் சின்ன சின்ன ஆடுகள் மேய்ஞ்சு கொண்டிருக்கு. அந்த பாதை அந்தா தெரியுது, அந்த முட்டைப்பனே நான் தூரத்தில் காட்டியிருப்பேனே. இதுக்கிட்டத்தான் ஒரு இடம் இருந்தது. அதில் கல்லெல்லாம் போனப்புறம் வந்து போட்டு பார்த்துனாங்க. நாங்கள் குகைக்குள்ளேருந்து பார்க்க அந்த மேலே சூரிய ஒளி தெரிஞ்சுதானே, அதே மாதிரியான இடங்கள். இப்போ அடைச்சிட்டு நின்னான் இந்த இருக்கு. அடைச்சிட்டாங்க, அடைச்சிட்டு இதில் இருந்தது பழைய வீடியோவில் இருக்கு. ஓ, இந்த இடம் தான். இங்கே இஞ்சாலயம் வந்து பாருங்க, இதில் அடைச்சிட்டினும். ஏனென்றா ஆடு மாடுகள் போகிறது மற்ற குழந்தை பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லி போன முறை நான் வரையக்கே அடைக்க வலிக்கிட்டவே. இந்த இடத்துலாம் இருக்கணும். இந்த இடம் இல்லை அந்த அந்த மான் குவியல். இந்த மொட்டைப்பனை இருந்த இடத்துல போன முறை ஐயா வந்து காட்டியிருப்பார். பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் தெரியும். ஓ, அதில் ஒரு பனை இருக்கு. காட்டுங்க பாப்போம். எனக்கு பிரச்சனை இல்லை. கிணறு வெட்டி கொண்டு போயிருக்கேன், விழுந்தா அது இப்படியே தண்ணிக்கு கொஞ்சம் மேலே இப்படியே இங்கே வரும் பாரு. மற்றது ஐயா, இந்த குகை இருக்கு தானே, அதுக்கு வந்து மழை பெய்ய தண்ணி தேங்காது தானே? தண்ணி தேங்குறே இல்லை, ஓடிடும். ஒட்டு காலத்துல ஒட்டு சொட்டு தண்ணி வந்து தண்ணிக்கிறே இல்லை. மழை விட்டு முடிய சின்ன மலை ஒன்று இருக்குல்ல, அதில் அதில் ஊற்று பயிரும். பயனா போய் குளிக்கிறோம் கடற்கரை, அதுதான் சொல்கிறாங்க. இங்கே வெள்ளை முழுகா அதில் ஊற்றாங்க. ஆஹ்,
இதா இது கஞ்சல போடு மூடி போடாங்க ஆ இது அப்படியே கீழ கோக இந்த இது மாதிரி இருக்கும் இது வந்து ஆ என்ன கிலோ காயத்துல ஓ இத மீன் நாலு மீன் ஆடு மாடு மனுஷன் வந்து கொண்டுவாங்க ஓ சின்ன பிள்ளையலம் இருக்குதானே இங்க இதுவும் கொடுத்தான் இது வெச்சு ஓ இதாண்டி கிராய் உங்க கீழ ஓ இது மடச்சி இருக்குதான பாத மாதிரி போகுது உங்க இது அடைக்கு 20 ரூபாய் கொடுத்து 1 பேக் எல்லாம் போட்டு அடைச்சிருக்கு இது சுத்த வர பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கல்லுகள் மாதிரி தான் மேலே இருக்கு நான் நடந்து போற இடம் எல்லாம் பாறைகள் மரக்குத்தி ஒன்று அந்த பாதைக்குள்ள இதை வச்சிருக்கணும் சுத்தி போட்டுதா இல்லை நீங்க நான் ரொம்ப நீங்க வா எங்க இதுவும் ஒரு பாதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆழமாக போகுது அந்த குகையின் உள்ளே இருந்து நங்காட்டி இருக்கேன் அதே மாதிரி இருக்கு அது தொடர்ச்சி தான் பெரிய ஆழத்துக்கு போகுது ஒரு கல்லாண்ட போடுறோம் பாருங்க இங்கே சைட்டாக போகுது ஆ இப்படி உள்ளே போயிட்டு இஞ்சாலை இஞ்சாலையெல்லாம் போகுதாம் இப்படி கிடம் நான்கு திசையும் போய் இங்கே வந்து இதை நடந்து அங்கே போயிடலாம் இது எனக்கு கண்டுபிடிக்கிறது எனக்கு கண்டுபிடிக்கல இந்த பாதை உண்டு இது இந்த தொலைச்சி இருக்கு தானே இப்போ நாங்கள் அந்த இடத்த பார்த்தோம் தானே இப்போ குகைக்கு உள்ளே போயிருந்து பார்க்க என்ன தெரிஞ்சா ஒவ்வொரு குகைன்ற இதுக்குலாம் இப்படி மேலே மேலே ஓட்ட மாதிரி இருந்து அதே மாதிரி இது இருக்குது எத்தனை எவ்வளோ தூரம் இங்கே இருந்தது இப்போ ஒரு கிலோமீட்டர் வரும் ஐயா அங்கேருந்து காட்டினவர் ஒரு அந்த அங்கேருந்து இந்த மொட்டைப்பனையும் காட்டினவர் மொட்டைப்பனைக்கு கிட்ட தான் இந்த இடம் 500 மீட்டர்